வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். நம்ம போன வீடியோவில் இப்போ நம்ம ரிவிஷன் பார்த்தோம். அதுக்கான இப்போ பயிற்சிகள் நம்ம பார்க்க போகிறோம். பயிற்சிகள் பார்த்துட்டு நம்ம தனிக்குறிச்சொற்கள், சுருக்கங்கள், வினைச்சுருக்கங்கள் அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம சொன்னல வால், வால், வேல், புரியுதுங்களா? இல்லு இழு கொக்கி வார்த்தையின் இறுதியில் வர்றப்போ நம்ம இந்த இல்லு கொக்கியை உபயோகப்படுத்திக்கலாம். வேல், வாழ்ந்தால், வாழ்ந்தால், புரியுதுங்களா? வாழ்ந்தால். அடுத்தது வாழ்ந்தால் மெய்பொருள், மெய் பொருள், எ ஸ்டோக், மெய், எய் ஸ்டோக், எய் சவுண்ட், மெய் பொருள். அடுத்ததா அருந்தமிழ், அருந்தமிழ். அடுத்ததா கடவுள், கடவுள், கடவுள். மருள், மருள், ஆ சவுல் ஊ சவுண்ட், மருள். ஆயுள், ஆயுள், புரியுங்களா? கொக்கி அதாவது உயிர்குறி, கொக்கி உள்ள நேர்கோடுகளுக்கு வாகாக உள்ள அதற்கு மறுபுறம் கொக்கியிடப்படும். ஆயுள். அடுத்தது தொல்பொருள், தொல் பொருள், ஓ சவுண்டு, தொல் பொருள் கூட ஓட்டின மாதிரி. அடுத்தது ஆக தமிழ், ஆக தமிழ், ஆக தமிழ். ஆ கா சவுண்டு தமிழ், ஆ சவுண்டு மி, இ பபுள்ஸ், அகத்தமிழ். தமிழோசை, தமிழோசை, ஐ சவுண்டு த ஓ, தமிழோசை. கோவில்கள், கோவில்கள் சொன்னாலே அந்த இல்லு கோவில்கள், அந்த இல்லுக்கப்புறம் இல்லுக்கப்புறமும் நம்ம கல்ற வார்த்தை வரும்போது நம்ம இல்லு கொக்கியே போட்டுக்கலாம். கோவில்கள். அடுத்ததா வீழ்ச்சி, வீழ்ச்சி, வீழ்ச்சி. இதுலேயும் கொக்கி வரலன்னு புரியுதுங்களா? வார்த்தைகளுக்கு நடுவில் இழு வந்திருக்கு அப்படின்னும் போது நம்மளால் முழுவதுமாக போட்டுக்கணும். நம்மளால் கொக்கி அந்த இடத்துல போட முடியல, முழுவதும் கொக்கியாக போட்டுக்கணும். வீழ்ச்சி. அடுத்தது கச்சா பொருள், கச்சா பொருள், கச்சா பொருள், கச்சா பொருள். செந்தமிழ், 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 செந்தமிழ். அடுத்தது தென்தமிழ், 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 தென் ஏ சவுண்டு, தென்தமிழ். அடுத்தது சங்கத்தமிழ், சா இங்கு தமிழ், சங்கத்தமிழ், சங்கத்தமிழ். கலவரங்கள், கலவரங்கள், அது வரு இங்கா வந்திருக்கா, அந்த இங்காவுக்கு அப்புறம் எள்ளு, அதுக்கு சர்க்கிளுக்கு மறுபுறம் இந்த இல்லுக்கு வந்திருக்கு. கலவரங்கள். இடம் பொருள், இடம் பொருள். அடுத்தது தண்டமிழ், தண்டமிழ். அடுத்தது வந்தால், வந்தால். அடுத்தது திரு புகழ், திருப்புகழ். கொள்முதல், பாருங்க வாகு இல்லுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை, ஒரு பன்மை விகுதியோ வேற்றுமை உறுப்போ
ஒரு வேறு ஒரு சொல்ல வரும்பொழுது அந்த கொக்கியானது அப்படியே வைத்து கொல்லப்படும். கொல் முதல், கொல் முதல், புரியுதுங்களா? மூலப்பொருள், மூலப்பொருள், மூலப்பொருள். அடுத்தது இசை தமிழ், இசை தமிழ். பயிற்சி புரிஞ்சுதுங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனிக்குறி சொற்கள் பயிற்சி 46 முடிஞ்சது. அடுத்து தனிக்குறி சொற்கள், தனிக்குறி சொற்களில் இப்போ வந்து இங்கள், புரியுதுங்களா? இந்த இடத்துல நம்மளோட இங்கா சர்க்கிள் போட முடியாதனால நம்ம சேர்த்து இல்லையே நம்ம இந்த இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இப்படின்னா அது நான்னு உங்களுக்கு தெரியும். நான், உன், என், இந்த மாதிரி வர தெரியும். இதே இப்போ நம்ம நாங்கள், இந்த சின்ன ஹுக் போட்டால் இன்னு முடியுது, தெரியுதா? இன்னு ஹுக்கு. அதே இப்போ பெரிய ஹுக்காக போட போகிறோம். நாங்கள், நீங்கள், உங்கள், எங்கள், தங்கள், ஜனங்கள், ஜனங்கள் அபோதலேன், ஜனங்கள், அவர்கள், அவர்கள், சங்கங்கள், மக்கள். புரிஞ்சுங்களா? அடுத்து சுருக்கங்கள், சுருக்கங்கள் பாருங்க. இல்லை எல்லாம் நிறைய எல்லா இடத்துலையுமே இதில் இங்காவும் இங்கா ஸ்டோக்கு வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. அபிப்பிராயங்கள், அபிப்பிராயங்கள், அபிப்பிராயங்கள். அடுத்தது அபிப்பிராய பேதங்கள், அபிப்பிராய பேதங்கள். அடுத்த ஸ்டோக் சண்டை சச்சரவுகள், சண்டை சச்சரவுகள், சண்டை சச்சரவுகள். அடுத்தது நாள், நாள்தோறும், நாள்தோறும். கட்சி பிரதி கட்சிகள், கட்சி பிரதி கட்சிகள். அடுத்த ஸ்டோக் தங்களை தாங்களே, தங்களை தாங்களே, தங்கள் சொக்குறத தாங்களே. அடுத்தது பழக்க வழக்கங்கள், பழக்க வழக்கங்கள். பாருங்கள் இந்த இங்காவுக்கு அடுத்து அதுக்கு ஆப்போசிட் சைடே இந்த இல்லு முடியுது. பழக்க வழக்கங்கள், உணர்ச்சிகள், உணர்ச்சிகள், உணர்ச்சி. தோ ஊஸ்டோக்கு நறு சீக்கள், உணர்ச்சிகள். குடிசை தொழில்கள் பார்த்துக்கோங்க, குடிசை தொழில்கள். புரிஞ்சுதுங்களா? பார்த்துக்கோங்க. அபிப்பிராய பேதங்கள், அபிப்பிராயங்கள், அபிப்பிராய பேதங்கள், சண்டை சச்சரவுகள், நாள்தோறும் கட்சி பிரதி கட்சிகள், தங்களை தாங்களே, பழக்க வழக்கங்கள், உணர்ச்சிகள், குடிசை தொழில்கள். புரிஞ்சுதா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வினைச்சுருக்கங்கள். இது வார்த்தையோட முடிவில் வரும் முக்கியமான வார்த்தைகள், நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து இதுக்கான பயிற்சியை நம்ம பின்னாடி அடுத்து பார்க்கலாம். இப்போது தீர்கள், இந்த தீர்கள் கேட்காதீர்கள், சொல்லாதீர்கள், அந்த மாதிரி வர இடத்துல நம்ம ஜாயின் பண்ணி எழுதலாம். இப்போ இதை மட்டும் நான் போட்டு காட்டேன். தீர்கள், தீர்கள். அடுத்து வார்கள், வீர்கள், கொள்வார்கள், செல்வீர்கள். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வீர்கள் அந்த வார்த்தைக்கு பின்னாடி இதெல்லாம் சேரும்போது நம்ம சேர்த்து எழுதிக்கணும். அடுத்தது வார்கள், வீர்கள். இது கேட்பார்களே யாகில் அப்படின்னு வரும் வார்த்தைங்க. இதோ கலேயாகில், கலேயாகில், டவுனோட எல்லு. அடுத்தது கலல்லாத, இதுக்கெல்லாம் நம்ம பயிற்சிகள் பின்னாடி பார்க்க போகிறோம். வீடுகள் அல்லாதன்னு வரும். இப்போ வீடுகள் அல்லாத, பொருள்கள் அல்லாத, இந்த மாதிரியெல்லாம் வரும்போது நம்ம இந்த யூஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் லா தா லல்லா கலல்லாத. அடுத்து கொல்லும்படி,
ஏற்றுக்கொள்ளும்படி மேற்கொள்ளும்படி அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு பின்னாடி வரும்போது இது நம்ம சேர்த்து வேணும் கொள்ளும் படி அடுத்து கொள்ளும்போது கொள்ளும்போது அடுத்து கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் ஒப்புக்கொள்கிறேன் அந்த மாதிரி வரும்போது இது ஏற்றுக்கொள்கிறேன் கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் புரிஞ்சுதா இப்போ இதுக்கான பயிற்சியை நம்ம பார்க்கலாம் இதுக்கான பயிற்சிகள் இதோ ஃபஸ்ட்டு தீர்கள்னு பார்த்தோமா தீர்கள் தெரியுதுங்களா தீர்கள் இங்கே என்ன போட்டிருக்கு கொடுக்காதீர்கள் என்ன கொடுத்துருக்கு கொடுக்காதீர்கள் புரிஞ்சுதுங்களா கொடுக்காதீர்கள் அந்த வார்கள் வீர்கள் புரிஞ்சுதா சொல்வார்கள் கேட்பார்களேயாகில் அந்த கலேயாகில் வீடுகள் அல்லாத அந்த கலல்லாத வீடுகள் அல்லாத அடுத்து கொள்கிறேன் கொள்ளும்படி கொள்ளும்போது கொள்கிறேன் கொள்கிறார்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு புரியுதுங்களா பார்க்கலாமா கொடுக்காதீர்கள் கொடுக்காதீர்கள் கோ ஓ சவோ சவுண்டு டு ஊ சவுண்டு கொடுக்காதீர்கள் அடுத்தது சொல்வார்கள் சொல்வார்கள் புரியுதுங்களா சோ ஓ சவுண்டு சொல்வார்கள் அடுத்தது கேட்பார்களே ஆகில் கா இட் பர்ஸ்டோக்கு கலேயாகில் புரியுங்களா கேட்பார்களே யாகில் அடுத்து வீடுகள் அல்லாத பார்த்தோம்ல இந்த கலல்லாத பாருங்க வீடுகள் அல்லாத வீடுகள் அல்லாத புரியுதா அடுத்து கொள்கிறேன் அறிந்து கொள்கிறேன் அப்படி போகிறான் அறிந்து கொள்கிறேன் அறிந்து கொள்கிறேன் அடுத்தது கேட்டுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளும்படி புரியுதுங்களா அடுத்தது கேட்டு கொள்ளும்போது கேட்டு கொள்ளும்போது புரியுங்களா கொள்ளும்போது இது திக் ஸ்ட்ரோக் கேட்டு கொள்ளும்போது அடுத்து கேட்டு கொள்கிறேன் கேட்டு கொள்கிறேன் அடுத்து அறிந்து கொள்கிறேன் சாரி அறிந்து கொள்கிறார்கள் அறிந்து கொள்கிறார்கள் அறிந்து கொள்கிறார்கள் அடுத்தது கேட்டு கொள்கிறார்கள் கேட்டு கொள்கிறார்கள் புரிஞ்சுதா அவ்வளோதான் இதுக்கப்புறம் பயிற்சி 48 நீங்கள் எழுதி பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்களாக ஒன்றா 48 வந்து நீங்களாகவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களால் முடியும் சரியா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ